Hi friends, welcome to Johanna Academy. In this video, we will Taluk exam PC exam. In the two exams, we will talk about daily Gk Bytes number 5. Already, we will update 4 videos. If you want to check the link in the video description, check the link. The daily Gk Bytes number 5 is Taluk exam PC exam. In the two exams, exam point of view la da ungalku update pannit iruken so indha rendu exam ku prepare pandravanga idha todarndu follow pannikanga okay idha first paarenga udalin paadhaapil mukkiya pangu vaikum ratha selgal matrum rattham uraidalil mukkiya pangu vaikum ratha selgal udalin paadhaapil mukkiya pangu vaikum ratha selgal appadina ratha vellai anukal rattham uraidalil mukkiya pangu vaikum ratha selgal appadina ரத்தத் தட்டுகள் ஓகேங்களா அடுத்து எலும்பு செல்கள் எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படுகிறது மற்றும் கல்லீரல் செல்கள் எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படுகிறது எலும்பு செல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்படுது கல்லீரல் செல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 300 டு 500 நாட்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படுது நம்ம சேனல் சர்வ பாத்தீங்கன்னா Taluk exam kaha or paid test batch run money in Druko. Ala join mandrakana fees pathena, Yelan Urba. And the paid test batch la pathena, Moton Tunur test to conduct Pano, and the Tunur test la, Napath in the test to pathena, MCQ test, Napath in the test to pathena, one liner test, okay, and the Napath in the MCQ test on Pathena, and the Napath in the MCQ test to me, Mulaki, detailed answer key PDF pathena. Provide பண்ணுவோம் ஓகேங்களா அந்த பேட் டெஸ்ட்க்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன நீங்க कांटेक्ट பண்ணுங்க அடுத்து குடல் சார் காய்ச்சல் என்று அழைக்கப்படுவது மற்றும் எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அழைக்கப்படுவது டைபாய்டு காய்ச்சல் இருக்கு பாத்தீங்களா அததான் குடல் சார் காய்ச்சல் அப்படினு அழைக்கறாங்க டெங்கு காய்ச்சல எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படினு அழைக்கறாங்க அடுத்து எந்த இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என்று அழைப்பர் மற்றும் எந்த இரத்த வகை கொண்ட நபரை அனைவரிடமிருந்தும் இரத்தம் பெறுவோர் வகை என்று அழைப்பர் இப்போ ஓ இரத்த வகை கொண்ட நபர் இருக்கார் பாத்தீங்களா அவரை இரத்த கொடையாளி அப்படினு அழைப்பாங்க ஏபி இரத்த வகை கொண்ட நபரை பாத்தீங்கனா அனைவரிடமிருந்தும் இரத்தம் பெறுவோர் வகை அப்படினு அழைப்பாங்க அடுத்து கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா WF லிபி அடுத்து தாவர உலகத்தின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது மற்றும் சைலம் மற்றும் ஃப்ளோயம் திசுக்களை கொண்டுள்ள முதலாவது உண்மையான நிலத்தாவரம் தாவர உலகத்தின் இருவாழ்விகள் அப்படினு Brayo Baitawa Alepanga Okingla Aduwe Sailam Matrum Floyam Tusukale Kondula Mudalawa Unmay Nila Tavaram Avinte Teridophaitawa Alepanga Adad Irusot Peridum Murei Arimuha Pertiaver Matrum Irusot Peridum Murei Nadimare Pertiaver The Irusot Peridum Murei Arimuha Pertiaver Abdina Kasbet Bahin Irusot Peridum Murei Nadimare Pertiaver Abdina Carolus Linnaeus அடுத்து மனித உடலின் மிகச் சிறிய செல் மற்றும் மனித உடலின் மிக நீண்ட செல் நம்ம மனித உடலோட மிகச் சிறிய செல் அப்படினா இரத்த சிவப்பணுக்கள் அதுவே மனித உடலின் மிக நீண்ட செல் அப்படினா நரம்பு செல்கள் அடுத்து பூமியின் மீது முதன்முதலில் தோன்றி வாழும் உயிரினம் ஆன்சர் பாத்தீங்கன்னா பாக்டீரியா அடுத்து அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு மற்றும் கழிவு நீக்க உறுப்பு அமீபாவோட இடப்பெயர்ச்சி உறுப்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா போலிகால்கள் அமீபாவோட கழிவு நீக்க உறுப்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சுருங்கும் நுண்குமிழ்கள் அவ்வளவுதான் thank you